ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ஒரு கூட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது என்னோடய கிச்சனில் நான் ரெகுலராக பண்ணுற ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு 5-6 கத்திரிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/3 கப்பு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், அதை நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1-2 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நம்ம இப்போ 3 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது கூட்டு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 2-3 மிளகாய் வத்தல், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொறிஞ்சால் நம்மளுக்கு என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் வருமோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவு இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1/4 கப் அளவு துருவின தேங்காவோ அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன தேங்காய் பத்திகளோ சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ண கத்திரிக்காயும் தாலும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மஷியாக நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போது இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் தாலை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் கொதி வரட்டும். இது கொதி வந்ததும் இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட நம்ம அரைச்ச கூட்டு மிக்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. இதை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறுமையாக. ஒரு 3 நிமிஷம் இது சேர்ந்தாப்பில் கொதிச்சா போதும், ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் பொறிச்ச கூட்டு தயாராகிடும். கடைசியாக அதை கொத்தமல்லி தழி தூவி நாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறதுனால வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இந்த கூட்டு இருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட இந்த கூட்டு வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட்டில் வந்து நான் வந்து ரசம் கூட்டு பொட்டேட்டோ பொரியலோடு சர்வ் பண்ணேன். நீங்களும் இந்த கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே காம்போஸ் வச்சு சர்வ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.